நல்ல யோகமடா அந்த மண்ண மகிழ்தான் அந்த நேரமடா புது மக்களுக்கு நல்ல யோகமடா அந்த மண மகிழ்தான் அந்த நேரமடா ஒண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா ஒரு ரோடையை போல் நடப்பா நடப்பா கண்ண கடப்பா அப்ப சிரிப்பா தரவடிப்பா புது மக்களுக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் அந்த நேரமடா. ஹலோ இன்ஸ்பெக்டர் சத்யம் பேசுறேன். நான் தான் தாஸ் பேசுறேன். ஏன்ப்பா சத்யா இந்த 15 நாள் என்ன காப்பாத்தி வச்சிருந்திய, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ஐயோ தாஸ் இங்கெல்லாம் ஏன் ஃபோன் பண்றேன்? நீ சொன்ன மாதிரி அந்த பங்காரம் போய் மிரட்டினேன் மிரண்டான்ப்பா, அது மட்டுமா செஞ்சாத? உடனே 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டான். நீ என்ன பண்ணினா, நீ சொன்ன அதே ராணிப்பேட்டை ஹோட்டல்ல தான் நான் தங்கி இருக்கிறேன். நீ காத்தால நேரமா வந்து உன் பங்கு 5 லட்சத்தை வாங்கி. யோ முதல்ல போன பையன். ஒரு சிலர் செய்யற தப்புனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடுது. இன்ஸ்பெக்டருக்கும் தாஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பத்தி பேசினாங்க. என்ன சொல்றீங்க சார்? தாஸ் இப்ப ராணிப்பேட்டை பாரடைஸ் லாட்ஜ்ல தங்கியிருக்கான். நான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சத்யனை கவனிச்சுக்கிறேன். இது யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். சார் நான் 7 to 5 கான்ஸ்டபிள் பேசுறேன். அப்படியா? ஜனனி, நான் விதியை நம்புறவன். இந்த மூட்டைப்பூச்சி இருக்கு பாத்தியா, அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ சாகுது. அது என்னதான் மனுஷ ரத்தம் குடிச்சாலும் கடைசியில அதோட சாவு மனுஷன் கையால தான். விதி இருக்கு பாத்தியா, அது மாதிரி எங்கேயோ பிறந்த நீயும் எங்கேயோ பிறந்த நானும் ஒன்னும் சேரணும்னு விதி இருந்தா அதை யாராலும் மாத்த முடியும் ஜனனி. ஐயோ, நான் செஞ்ச முட்டாள்தனம், மூட்டைப்பூச்சி மருந்து விக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா? ஏன் இப்படி சொல்ற ஜனனி? இன்னைக்கு நமக்கு முதலுதவில்லைங்க, உங்க தங்கச்சிக்குதான். வயசு பொண்ணு வீட்டுல இருந்ததுனாலதான் நீ நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். இப்பதான் ஜனனி ஃப்ரீ பண்ணி விட்டாச்சே. இனிமேல் நம்மளும் ஒரு புதுமண தம்பதி மாதிரி தான். என்னங்க நீங்க?